ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். வணங்குவோருக்கு வாழ்வு தரும், வாழ்த்துவோருக்கு வசதி தரும், போற்றுவோருக்கு புகழ் தரும், தூற்றுவோருக்கும் இன்பம் தரும், நினைத்தாலே நிம்மதி தரும், நீடுவாழ் பைரவ சஷ்டி கவசமே, பக்தர் பரவசமுற பலன் தரும் பைரவர் திருவடியே கதி. சஷ்டியின் சிறப்பில் சண்டை பைரவர், திருஷ்டியால் காக்கும் கால பைரவர், அகிலம் போற்றும் அஷ்ட பைரவர், அன்பால் காக்கும் ஆனந்த பைரவர், ஸ்வர்ணம் தருவார் சொர்ண பைரவர், சுகமே தருவார் சுப்பிரமணிய பைரவர், சங்கடம் தீர்ப்பார் சட்டநாத பைரவர், சகலமும் தருவார் சர்வேத பைரவர். சித்தர்களில் ஒருவரான கொங்கணர் மூலிகைகளை பயன்படுத்தி இரும்பை தங்கமாக மாற்றினாரா. அவர் மாத்தூர் என்னும் தலத்துல தங்கத்தை 500 மாற்றுகளாக தயாரித்தார். மேலும் அதிக மாற்று தங்கம் தயாரிக்க வேண்டும் என விரும்பி சிவபெருமான வழிபட்டாரு. சிவன் அவருக்கு காட்சியும் தந்து இலுப்பை மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில பைரவரை வணங்கி தங்கத்தை 1000 மாற்றாக உயர்த்தி தயாரிக்க அருளும் கொடுத்தாரு. அதன்படி கொங்கனாரும் பைரவரை வழிபட்டு 1000 மாற்றும் தங்கம் தயாரிச்சாரு. அந்த தங்கம் ஜோதி ரூபமா மின்னியது. அத அவர் எடுக்க முயன்ற போது அந்த ஜோதி பூமிக்குள் புதைந்த சிவலிங்கமாக காட்சியளித்தது. பிரகாசமான ஜோதியில் இருந்து தோன்றியதால சுவாமிக்கு என்றும் சுயம் பிரகாசேஸ்வரர் என்றும் தான் தோன்றீஸ்வரர் என்றும் பெயர் ஏற்பட்டன. இலுப்பைக்குடி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இடது கையில கபாலயத்துக்கு பதிலாக அட்சய பாத்திரம் ஏந்தி அருள்றாரு. ஸ்வர்ணம் தந்தருளியவர் என்பதால கபாலயத்தை அட்சய பாத்திரமாக வைத்திருக்கும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரிடம் வேண்டிக் கொள்ள வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ரொம்ப நம்பிக்கையாவே இருக்கு. 2 நாய் வாகனங்களுடன் காட்சி தருவது மற்றொரு சிறப்பு. வலப்புறம் உள்ள நாய் அமர்ந்த நிலையில சுவாமியின் பாதத்தை பார்க்கிறது, இடதுபுறம் உள்ள நாய் நின்று கொண்டிருக்கு. பைரவர் சன்னதியின் கீழே யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. தேய்பிறை அஷ்டமியில விசேஷ யாகம் நடக்கிறது. அப்போது 16 கலசம் வைத்து பூஜித்து அந்த புனித நீரால சிவன் அம்பாள் பைரவருக்கு அபிஷேகமோ கோமாதா பூஜையும் நடக்கிறது. பைரவர் சன்னதி எதிரில் உள்ள ஒரு தூணில் நாய்ப்படம் வரையப்பட்ட நாய்க்கடி பலகை இருக்கு. நாய்க்கடிப்பட்டவர்கள் இங்குள்ள தீர்த்தத்துல நீராடி தூணை சுற்றி வந்து விஷத்தன்மை முறிய பைரவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அட்சய திருதியை தினத்தன்று ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டா கூடுதல் செல்வம் தருவார் என்பது ரொம்ப ஐதீகமாகவே இருக்கு. சுவாமி சன்னதி முன்மண்டபத்துல உள்ள தூணில் ஒரு அங்குல அளவே உள்ள சின்னஞ்சிறு விநாயகர் சிற்பத்தில் கண் இமை நகங்களும் துல்லியமாக தெரியும்படி நேர்த்தியா சிற்ப வேலைப்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பு. தட்சிணாமூர்த்தி தலையில கிரீடம் அணிந்து காட்சி தருவது வித்தியாசமான அம்சம். அம்பாள் சன்னதி எதிரில் உள்ள ஒரு தூணில் சிம்ம வாகனத்தில் அமர்ந்த வராகி சிற்பமும் இருக்கு. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில், அரியக்குடி போஸ்ட், சிவகங்கை மாவட்டம், இலுப்பைக்குடி, 6302002. இங்க போய் இந்த கோயில நீங்க தரிசனம் செய்யலாம். தரிசனம் பண்ணிட்டு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.